யார் நீ அவளே அந்த தரத்துல கையெல்லாம் புடிச்சிருக்கற நீ யாரா நான் அந்த பொண்ணோட அண்ணன் சரவணோட ஃப்ரெண்ட் நான் யாரா அந்த உனக்கு என்னடா நீ எதுக்கு அவளை ஃபாலோ பண்ற தம்பி எனக்கு அந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு தான்ப்பா அந்த பொண்ணு வீட்ல நாலால் தங்கி இருக்கேன் அவங்க வீட்ல சோறு வேற சாப்பிட்டுக்கிறேன் தெரியுமா ஓ நீ அந்த கோவிந்தன் குரூப்பாளா வீட்ல அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சு கேட்கலாம் தான் நினைச்சேன் என்ன பார்த்தேன் அந்த பொண்ணு பயந்து ஓடிச்சு நீயும் இல்ல என்ன தப்பா புரிஞ்சிட்ட அதான் பயப்படுதுன்னு தெரியுதுல்ல விட்டுட்டு போவியா பின்னாலேயா துரத்துற சரி சரி போ பார்த்தி அந்த கோவிந்தனோட ஆளுங்க வீட்டை விட்டு போயிட்டா இவ சரியாயிடுவா பழையபடி மாறிடுவான்னு நம்பணும் அதுக்கேத்த மாதிரி அவங்க போன அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சா ஆனா மறுநாளே வெளியே போய் எங்கேயோ உழுந்து அடிபட்டு வந்தவ பழையபடி ஆயிட்டாளே துரு துருன்னு ஒரு இடத்துல நிக்காம ஓடிட்டு இருந்தவ இப்படி ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறது என்னால் தாங்க முடியலடி அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்கல்ல சரி வந்ததுல இருந்து இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க ரோட்ல அந்த ரவுடிங்ல ஒருத்தனை பார்த்தாலாம் அவன் துரத்துனான் அம்மா இவ ஓடி வந்து விழுந்திருக்கா நைட்டில் சாத்தியிருந்த ரூம்குள்ளே வந்து யாரோ கையை பிடிச்சி எடுத்தாங்கன்னு சொல்லலை அது மாதிரி தான் இதுவும் என்னமோ கனவு கண்டிருக்கா ஏண்டி இவளுக்கு புரிய மாட்டேன்து சரி பாரதி ஒருவேளை இவ சொல்றது உண்மையோ வீட்டை விட்டு போனவன் ரொம்ப நல்லவனாட்ட மன்னிப்பு கேட்டு போயிட்டு இப்போ அவங்க சுயரூபத்தை காட்டுறாங்களோ எதுக்கும் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமாடி அம்மா ஒரு நிமிஷம் அப்படி வா வாமா அம்மா நேற்று நான் கூட அவங்களில் ஒருத்தனை பார்த்தேன் அவனா என்கிட்ட வந்து ரொம்ப சாரி சிஸ்டர் உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டோன்னு என்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டாமா அதனால மகதி சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு எனக்கு தெரியலம்மா என் பொண்ணுக்கு கண் திருஷ்டிடி அதான் அவளை இப்படி எல்லாம் ஆட்டி படைக்குது மிட்டா பேய் பிடிச்சிருக்குன்னு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தாலும் கூட்டிட்டு வந்துடுவேன் இங்க பாருமா அந்த ரவுடிங்ல பார்த்து மகதி ரொம்பவே பயந்து போயிருக்கா அவங்க வீட்டை விட்டு போனாலும் அவளோட பயம் அவளை விட்டு போல
எதேச்சியா அவங்கள ஒருத்தன ரோட்ல பாத்திருப்பா. அவன் தன்னை ஃபாலோ பண்ற மாதிரியும் மிரட்டுற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கிட்டு ஓடி வந்திருப்பான். இதை இப்படியே விடக்கூடாதுமா. அவ பயத்தை போக்க பூஜாரி கிட்ட தாயத்தெல்லாம் கட்டக்கூடாது. ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏய், அவளுக்கு பைத்தியங்கிறியா? அவ பயத்தை போக்க பூஜாரி கிட்ட தாயத்தெல்லாம் கட்டக்கூடாது. ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏய், அவளுக்கு பைத்தியங்கிறியா? மா, சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்தா உடனே பைத்தியமா. அவளுக்கு லேசான மன பாதிப்புமா. அவளுக்கு டாக்டர் ஒன்னு ரெண்டு கவுன்சிலிங் கொடுத்தா சரியாயிடும். சரி, நீ சொல்ற மாதிரி அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ. பாரு, சைக்காட்ரிஸ்ட்னு சொன்னதும் நீயே பயந்துட்ட, அதனால அவகிட்ட கவுன்சிலிங்க போறோம்னு சொல்லாத. உனக்கு உடம்பு சரியில்ல, டாக்டரை பார்க்க போறதா சொல்லி அவளையும் கூட கூட்டிட்டு போவோம். சரி. அம்மா, தைரியமா இரு, அவ சரியாயிடுவா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க தம்மா ரெடியா இருங்க. அது அம்மாக்கு நேத்தி எல்லாம் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்ல, அதான் டாக்டர் பார்க்க வந்திருக்கோம். மகதி யாருங்க? டாக்டர் போய் பாருங்க. அது ரிசப்ஷன்ல அம்மா பேருக்கு பதிலா தப்பா ஓம் பேரை எழுதிருப்பாங்க போல. வா. வணக்கம். உக்காருங்க. நீ இப்படி உக்காருமா? இங்கே உக்காருமா? நீதானே மகதி? டாக்டர், அம்மா ஆல்ரெடி பிபி பேஷண்ட். முந்தா நாள் திடீர்னு பிரஷர் அதிகமாயிடுச்சு. எல்லாம் இவளாலதான். ஏமா, பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு, எதுக்கு அம்மாவுக்கு சிரமம் கொடுக்கற? சாரி சாரி, உனக்கு பேச வராது இல்ல. ஆனா நாம பேசுறது அவளுக்கு புரியும் டாக்டர். வெரி குட். மகதி ஏதோ சிரமம் கொடுக்கறான்னு சொன்னீங்களே. அது வெளியில போனவ ஒருத்தன் தன்னை துரத்தர்தா ஓடி விழுந்து அடிபட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தா. அதெல்லாம் பார்த்து அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. ஏமா, நீ யார பார்த்து பயப்பட? அன்னைக்கு மட்டும் இல்ல டாக்டர், அதுக்கு முன்னால நிறைய தடவை கனவுல ஒரு உருவம் வரா மாதிரி, இவள மிரட்டுற மாதிரி, இவ கைய பிடிச்சு எடுக்கிற மாதிரி விதவிதமா கனவு கண்டு நடு ராத்திரியில கத்தேர்க்கா. கோவப்படாதமா, உனக்குல உங்க அம்மாவுக்கு தான் ட்ரீட்மெண்ட். உன்னாலதான உங்க அம்மாவுக்கு பிபி ரைஸ் ஆச்சு. அதனால முதல்ல உன்னதான் கியூர் பண்ணணும். மகதி, கொஞ்சம் அமைதியா இரு. ஏமா, நீ கனவுல பார்த்ததும் ரோட்ல பார்த்ததும் ஒரே ஆள் தானா? என் மேல கோவமா? பதில் சொல்ல மாட்டியா? அந்த ஆள் ஒன்னும் கற்பனை இல்ல டாக்டர், தெரிஞ்ச வந்தா. ஆனா அவ உன்னை துரத்துனது, உன்னை மிரட்டினது எல்லாம் கற்பனை தானே? சரி சரி, நீ சொல்றதை நான் நம்புறேன். எதுவும் கற்பனை இல்ல. நர்ஸ், இன்ஜெக்ஷன் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு. அம்மாவுக்கு ஊசி போட்டா வலிக்கும்ல? நீ சின்ன பொண்ணு தானே, உங்க அம்மாவுக்கு பதில உனக்கு ஊசி போடுற, சரிதானே? உனக்குதான் எல்லாம், உன் நல்லதுக்கு தான். ஊசி போட்டுக்கோ, நீ பயந்துக்க மாட்டேன். எந்த கனவும் வராது. நீங்க போடுங்க மகதி, புரிஞ்சுக்கோங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல,
இப்ப போட்ட மாதிரி 4 இன்ஜெக்ஷன்ஸ் போட்டா போதும். மருந்து மாத்திரை எழுதி தரேன். எல்லாம் சரியா போயிடும். நெக்ஸ்ட் வீக் கூட்டி வந்தா போதும். ஓகே டாக்டர். பத்ரி அவங்களாம் வந்திருப்பாங்களா? நாம் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். அவங்க இனிமே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும், பொறுமையாக வரட்டும். சிதம்பரம், கிளம்பினத்துலேருந்து பார்க்குறேன் நீ நார்மலாகவே இல்லையே, ஒரு மாதிரியாகவே இருக்க. உனக்கு காரணம் தெரியலையே பத்ரி. கில்ட்டி கான்ஷியன்ஸ்ரா, தப்பு பண்ணுறோங்கிற குற்ற உணர்வு. இந்த மாதிரி கேடுகிட்ட ஒரு பையனுக்காக அவங்கக்கிட்ட போய் அதுவும் பாரதி மாதிரி ஒரு பொண்ணை கேட்கறது தப்புன்னு என் மனசு உறுத்துதுப்பா. சிதம்பரம். ஆமாப்பா, ராமச்சந்திர வீட்டில் என்ன நடந்தது? உனக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்து, எனக்கு உன் பையன் மாதிரி ஒரு பையன் இருந்து, நான் உன் பொண்ணை கேட்டா உனக்கு எப்படி இருக்கும்? கேட்டானா இல்லையா? அதே மாதிரி இவங்களும் கேட்டுருவாங்கன்னு பயப்படுறியா? வாய் விட்டு கேட்டால் பரவாயில்ல பத்ரி. அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் அவங்க வறுமையை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நினச்சிக்கிட்டேன். சிதம்பரம், நீ ரொம்ப ஓவராக சிந்திக்கிற. அவங்க பாயிண்ட்லேருந்து பார்த்தா நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா நீ யாரு? சந்தோஷோட அப்பா. சந்தோஷ் கெட்டு குட்டிச்சவரா போறான். அவனை திருத்தணுங்கிற எண்ணத்தோட ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் பாரதி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா அவன் நிச்சயமா திருந்துடுவான்னு நம்புற. உன்னுடைய ஆங்கிலேருந்து பார்த்தா நீ சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. அதை தவிர கல்யாணங்கிறது கடவுள் போட்ட முடிச்சு. சந்தோஷுக்கு தான் பாரதி நாம தீர்மானம் பண்ணிட்டா, அதை நீயோ நானோ மாத்த முடியாது. சரி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட வா. தும்பிக்கையா இருக்கான். நாம நல்லதே நினைச்சு செய்வோம், நல்லதே நடக்கும். சிதம்பரம், அவங்க ஏற்கனவே வந்தாச்சு, வா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல, இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. சார் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சார் தான் சிதம்பரம் பெரியசாமி. வணக்கம் சார். ஐயா, உங்களை பத்தி என் பொண்ணு பாரதி நிறைய சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முன்னாலே வந்துடணும்னு நினைச்சேன். டிராபிக் ஜாம் லேட் ஆயிடுச்சு. நீங்க முதலாளி, உங்களுக்காக நாங்க காத்திருக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. முதலாளி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நின்னுகிட்டே பேசுவேன், உட்காந்து பேசுவேன். சரிங்க. சிதம்பரம் மத்தவங்க மாதிரி இல்ல, அவன் ஒரு டைப். என் ஃப்ரெண்ட பத்தி நானே சொல்லக்கூடாது, போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அது சரி, சிதம்பரம் உங்களை எதுக்காக கோவிலுக்கு வர சொன்னான்னு ஏதாவது உங்களால யூகிக்க முடியுதா? நிச்சயம் என் பொண்ணு பாரதியோட வேலை விஷயமா தான் இருக்கும். வேலையை விட்டதுக்கு அவ இதுவரைக்கும் எந்த காரணத்தையும் எங்கிட்ட சொல்லல.
நீங்க பூபதி அனுப்பிச்சு கம்பெனிக்கு வர சொன்னீங்க. நானும் முதலாளி பேச்ச கேளுமா, வேலையில சேர்ந்துக்க அப்படின்னு அவகிட்ட எடுத்து சொன்னேன். ஆனா அவ மனசு மாறல. பாரதிய வேலைக்கு அனுப்ப சொல்லி கேட்க ஒண்ணும் வரல. ஆமாங்க, நான் இப்ப இங்க வந்தது என் பையன் சந்தோஷுக்கு உங்க பொண்ணு பாரதிய பொண்ணு கேட்கத்தான். அது எப்படிங்க சரிப்பட்டு வரும்? உங்க பணம், அந்தஸ்து, கௌரவம், இதுக்கு முன்னால உங்க சம்பந்தத்தை எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்களே. என்னம்மா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு இதெல்லாம் நம்ப முடியாத கனவு மாதிரி இருக்குங்க. உண்மையை சொல்லுங்க, உங்க அடி மனசுல வேற என்ன ஓடல? இவ்வளவு பெரிய பணக்காரங்க நம்ம வீட்டு பொண்ணை கேட்டு வந்திருக்கிறாங்களே, அந்த பையனுக்கு ஏதாவது குறை இருக்கும்னு தோணல? உங்க பையனுக்கு என்னங்க, ராஜா வட்டம் இருக்காரு. ஒரு தடவை கோயில்ல வச்சு பார்த்துருக்கேனே. நான் குறைன்னு சொன்னது அவன் தோற்றத்தில் இல்லை, அவன் கோணத்திலையும் நடத்தையிலையும்.